இது எங்க கலம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பே திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த தோச்சி கிளம்பு கிளம்பு நண்பா வெல்கம் பேக் டு ஹிட் தம்லா கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாப்பில் அதாவது பார்த்திங்க அப்படின்னா மணிஸில் இப்போ ஒரு ரீடம் கோடு வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? அதை பற்றி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது கூடவே நேற்றுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, பிளாக் டிஷர்ட் பார்த்திங்க அப்படின்னா ரிட்டனில் வரும், 99% பார்த்திங்க அப்படின்னா ரிட்டனில் கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதை பற்றி ஒரு பெரிய அப்டேட் வந்து கிடச்சிருக்குங்க. பிளாக் டிஷர்ட்டே 100% வந்து கன்ஃபார்ம். ஓகேவா? நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா பிளாக் டிஷர்ட் வந்து வரப்போது. அது கூட பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஏகப்பட்டது குளோவல் ஸ்கின்னு M1W7 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அப்டேட் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா விண்டர்லேண்டில் இன்னும் என்னென்ன வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது கூட பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒழுங்காக எனிமி எட்ஸாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லைனா பார்த்துங்கப்பா எப்போ எட்ஸாட் இல்லாது ஏங்க என்னென்ன சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் செய்யப்பட்ட விண்ஸ் ஆப்பை பற்றி வந்து பார்த்துருவோம். இந்த ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதோட ஆப் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பார்த்திங்க அப்படின்னா பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது அதாவது ஒரு புது ஃபோன் நம்பரை போட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு சைன் அப் போனஸாக பார்த்திங்க அப்படின்னா 50 தருவானுங்க. அதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணுங்க. ஓகேவா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட சின்ன சின்ன கேம்ஸ் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஒரு அமௌண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேடிஎம் கூகுள் பே இது வழியாக வந்து விட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ப்ரோ, என்கிட்ட வந்து பேடிஎம் கூகுள் பே இல்லை அப்படின்னா இந்த ஒரு ஆப்பில் வின் பண்ணுற அமௌண்ட்டை வச்சே பார்த்திங்க அப்படின்னா நம்ம நீங்கள் டேரெக்டாகவே வந்து டைமண்ட்ஸ் வந்து டாப்அப் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா மற்ற வெப்சைட்டில் பண்ணதை விட இதில் வந்து ஒரு 15% எக்ஸ்ட்ரா பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட்ஸ் வந்து தருவாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக வந்து டைமண்ட்ஸ் வேணும் அப்படின்னா. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டெய்லி அலா கேசிஆர் 7 இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிவ்வேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ரைட் ராமா ப்ளஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் நேற்றுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, பிளாக் டிஷர்ட் வந்து ரிட்டனில் வரப்போது, M1W7 விண்டர்லேண்ட் M1W7 பார்த்திங்க அப்படின்னா ரிட்டனில் வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை பேர் வந்து நம்பினீங்க அப்படின்னு தெரியலங்க. நான் வந்து சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் 99% பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம், இன்னும் 1% பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா மாப்பில் அடுத்து சொல்கிறேன், பிளாக் டிஷர்ட் பார்த்திங்க அப்படின்னா வரப்போது. எப்போ ப்ரோ வரப்போது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னும் 2 நாள், இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 7ஆம் தேதியா 9ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா பிளாக் டிஷர்ட் வந்து ரிட்டனு. ஸோ 9 to 15 அந்த இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அந்த விண்டர் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இட்ல வந்து வரப்போது. ஓகேவா? இது வந்து நிறைய பேர் ப்ரோ இது வந்து லாகின் ரிவார்டா இல்லை டைமண்ட் பிடுங்குறதான்னு கேட்குறீங்க. என்னங்க ஏங்க, ஆல்ரெடி இவங்க கொண்டு வந்ததே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயம், ஒரு ரிட்டனில் வந்து கொண்டு வரது இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். இந்த பிளாக் டிஷர்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கொண்டு வராங்க. கண்டிப்பாக ஏகப்பட்ட டைமண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பிடுங்குவாங்க. பிடுங்கினாலும் பரவாயில்ல ப்ரோ, நான் வந்து எடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒர்த் இல்லாமல் போனாலும், நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ரிட்டனில் வந்து கொண்டு விட்டானுங்க இல்லையா, ஒர்த் இல்லாமல் போனாலும் ஸோ பிளாக் டிஷர்ட் நம்மளுக்கு போட்டுட்டு விளாடும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெறித்தனமாக இருக்கும். ஓகேவா? அதனாலே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எடுப்பீங்க. ஸோ எத்தனை பேர் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்க அப்போ நம்ம அப்போ என்னென்ன ப்ரோ வந்து வரப்போது அந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராண்ட் ப்ரைஸாக என்னென்ன இருக்கும் அப்படின்னா பிளாக் டிஷர்ட்டு, அதே மாதிரி விண்டர்லேண்ட் M1W7 அந்த டபுள் ரேஞ்ச் கன்ஸ்கின் இருக்கும் இல்லையா, அதுவும் பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட் ப்ரைஸாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்கேட் போர்டு, ஒரு மாஸ்க் இருக்கும் இல்லையா, கண்ணாடி போட்டுட்டு ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா மாஸ்க்கு, அந்த ஒரு மாஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விண்டர்லேண்ட் M10ங்க, நான் எடுத்தது எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ரிட்டனில் கொண்டு வரானுங்க. ஆட பாவிகளாக ஏண்டாவது பண்ணுறீங்கடே, ஒருத்த இல்லாமல் எல்லாத்தையும் ஆக்கி போகிறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்போ ஒரு குளோவல் ஸ்கின், ஓகேவா? இந்த ஒரு குளோவல் ஸ்கின் ஆல்ரெடி வந்திருக்கும், மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ரிட்டனில் வந்து கொண்டு வரானுங்க. அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 bundles, ஒரு M60க்கான ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின் இதோட வந்து கொடுத்துட்டு இந்த ஒரு ஈவெண்ட் வந்து முடிக்கிறானுங்க. ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு சப்ப ஈவெண்ட்டாக தான் வந்து தெரியும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா போன தடவை எனக்கு அந்த ரேப்பர் அண்டர் வேல்டோ இதே மாதிரி தான் விஷ் ஈவெண்ட்டில் வந்துருச்சு, நிறைய பேருக்கு வந்து ஞாபகம் இருக்கா? அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 7000 diamond வந்து பிடுங்கினானுங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க 7000 அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ எனக்கு கிட்டத்தட்ட 7000 diamond வந்து கொண்டு போய் நிறுத்தினானுங்க. ஸோ இந்த தடவை எனக்கு எவ்வளோ வந்து பிடுங்க போகிறானுங்க அப்படின்னு தெரியலங்க. கண்டிப்பாக வந்து பிளாக் டிஷர்ட் வந்து எவ்வளோ டைமண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். ரைட்டு, பிளாக் டிஷர்ட் பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் அப்படின்றத வந்து 100% வந்து கன்ஃபார்மாக வந்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்போ நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, 11ஆம் தேதி நமக்கு ஒரு ஃபீடட் வீலா இல்லை ஆக்கஸ்டோரா என்னங்க சொல்கிறது, அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து வச்சிருக்காங்க. நமக்கு அந்த ஒரு மணிஸ்ட் பண்டில் அதுக்கப்புறம் அந்த வெக்டார் ஸ்கின் இதெல்லாம் வந்துருச்சு இல்லையா, நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் இதை நீங்கள் வந்து பாருங்களேன். ஸோ அந்த ஒரு ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 11ஆம் தேதி வந்து வரப்போகுது. ஒரு 1000 diamond இருந்துச்சு அப்படின்னா ஒன்று அந்த மணிஸ்ட் பண்டில் வந்து எடுக்கலாம், இல்லை அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு வெக்டார் ஸ்கின் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்போ 11ஆம் தேதி நம்ம கேமுக்குள்ளே வந்து வந்துடும் அப்படின்ற வந்து தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக பார்த்திங்க அப்படின்னா ஃபேடட் வீலே வந்து சொல்ல முடியாது, ஆக்கர் ஸ்டோர்னு சொல்ல முடியாது, நீங்கள் நம்பி தாண்டா ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கன்னா வந்து கொண்டு வந்துருக்காங்க. என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க.
பாருங்க ரைட். இந்த ஒரு ஈவெண்ட் வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்க அப்ப நம்ம அப்போ விண்டர்லாண்ட் ஈவெண்ட்ல வந்து அப்ப ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டானுங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு கன் ஸ்கின். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பண்டலு. ஸோ அது கூட பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன லெஜண்ட்ரி ஐட்டம்லாம் வந்து தருவாங்களே அந்த பேண்ட் ஸ்கின் இதெல்லாம் வந்துட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து லீக் ஆயிருக்கு, நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் இதில் வந்து பாருங்களேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினி யூசி, அதுக்கப்புறம் வந்து ஏஜிக்கான கன் ஸ்கின். ஸோ அந்த ஒரு என்னடா அதே வாயில் வர மாட்டேங்குது கிரிட்டு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேனரு அவத்தாரு அதுக்கப்புறம் இந்த பராங் ஸ்கின் கட்டான ஸ்கின் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன். இதை நீங்கள் வந்து பாருங்களேன். இதில் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ரிவார்டாக வந்து கொடுக்க போகிறாங்க. ஆனால் எது வந்து ஃப்ரீ எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட்ஸ் பிடுங்குற மாதிரி வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ரெண்டு வந்து பேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு நான் காமிச்ச மாதிரி ஒரு ரெட் கலரில் பேஸ் பண்ண மாதிரி வந்து விண்டர்லாண்டு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அந்த ப்ளூ கலரில் வரும் இல்லையா விண்டர்லாண்டு. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஒரு ரெண்டு பண்டல்ஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா விண்டர்லாண்டில் ரெட் கலரில் ஒரு பண்டல், அதே மாதிரி நான் ஆர்டிக் ப்ளூ பண்டல் மாதிரியே ஒன்று காப்பி அடிச்சு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் ஸ்க்ரீனில் கூட வைக்கிறேன், அதை நீங்கள் வந்து பாருங்களேன். அந்த ஒரு பண்டலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேடட் வீல் ஈவெண்ட்டில் வந்து விரதாக வந்திருக்காங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விண்டர்லாண்ட் சமயத்தில் வந்து வந்துடும் அப்படின்ற வந்து தெரிஞ்சுங்க. நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெட் கலரில் வரப்போகிற அந்த விண்டர்லாண்ட் பண்டல்ஸ்லாம் வந்து காமிச்சிருப்பேன் எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ இன்னும் போய் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்போ என்னென்னலாம் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறாங்க இந்த விண்டர்லாண்ட் ஈவெண்ட்டில் அப்படின்ற மாதிரி வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். கன்ஃபார்ம் ஆனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்துடும் ஓகேவா. ஸோ ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுருங்க ரைட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மணி ஹெஸ்ட் ரீடம் கொடுக்கலையா அந்த ஒரு மேட்டர் வந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நியூவாக ஒரு எம்பிஃபைக்கான ஒரு ஸ்கின் ஓகேவா, வேறு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்பிஃபை ஸ்கின் வந்து வரப்போது. ஸோ அதை வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்போ என்ன ப்ரோ மணி ஹெஸ்ட்டுக்கான ரீடம் கோடு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றீங்களே, அது எப்படி ப்ரோ வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னா இந்தியா அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும் இல்லையா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மணி ஹெஸ்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 நிமிஷம் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாங் இருக்கும். நீங்கள் வந்து போய் பாருங்க இந்தியா அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயர் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ 1 மில்லியன் வியூஸ் வந்து போச்சு அப்படின்னா நாங்கள் வந்து ரீடம் கோடில் உங்களுக்கு வந்து ரிவார்டு வந்து தரோம் அப்படின்ற மாதிரி வந்து எப்போதுமே ஒரு வீடியோ போட்டுட்டு அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீடம் கோடு வந்து கொடுப்பாங்க இல்லையா சின்னதாக பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. என்னடா தரப்போறாங்க பண்டல் கிண்டல் வந்து தரப்போறாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்போ நம்ம அப்போ அந்த மாதிரிலாம் பெரிய லெவலில் வந்து இல்லை. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஒர்த்தான ரிவார்டெல்லாம் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா. 300K வியூஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னா அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சம் வியூஸ் வந்து அந்த ஒரு வீடியோ வந்து போயிடுச்சு அப்படின்னா 2 டைமண்ட் ராயல் வச்சுரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 500K அதாவது 5 லட்சம் வியூஸ் வந்து அந்த ஒரு வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா 2 வெப்பன் ராயல் வச்சுரு. அதே மாதிரி இந்த ஏகேக்கான கன் கிரியேட்டுங்க, அந்த ஏகேக்கான கன் கிரியேட் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே வெறித்தனமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் அந்த டெத் எம்ட்னு அந்த ஒரு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஏகே இதெல்லாம் வந்துருக்கும் இல்லையா, அந்த ஒரு விஎஸ்எஸ் எல்லாமே வந்திருக்கும். அந்த ஒரு கிரியேட் வந்து தரப்போறானுங்க, எத்தனை தரப்போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மேபி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 வந்து தருவானுங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கிராண்ட் ப்ரைஸ் 1 மில்லியன் வியூஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிருச்சு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்சம் வியூஸை வந்து அந்த ஒரு வீடியோ கம்ப்ளீட் பண்ணிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த மணி ஹெஸ்ட்டுக்கான ஒரு பேராசூட்டு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2-3 இங்கு பெற்று வவுச்சர் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்போ தரதாக வந்து சொல்லியிருக்காங்க, ரீடம் கூட வந்து தருவானுங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு அந்த ஒரு வீடியோ வந்து பாருங்கள். அந்த ஒரு வீடியோ வந்து அந்த வியூஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரீடம் கோடு வந்து தருவாங்க. ரீடம் கோடு கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டாக வரும். ஸோ ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா எனிமி எட்சாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லைனா பார்த்துங்கப்பா எப்பா எட்சாட்டில் அது ஏங்க என்னென்ன சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டிங்க அப்படின்னாலே வந்து போதும். ஸோ ஓசியில் கொடுக்குற ரிவார்டை வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ரைட்டு. இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ வந்து முடிச்சலாம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வர அந்த எம்பிஃபை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஏகப்பட்ட கன் ஸ்கின் வந்து வரப்போதுங்க, அது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ நண்பா.